அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அனைவரும் கேட்டது தான் டிஎன்பிஎஸ்சி ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் ஆர் பிளானிங் அசிஸ்டன்ட் அந்த எக்ஸாமுக்கான புக் ப்ரூஃப் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஆப்டிடியூட் அது ஒரு தனி வீடியோவில் கொடுக்குறோம். சரிங்களா, ஆப்டிடியூட் தவிர்த்து மீதி இருக்கிற கொஸ்டினில் நாங்கள் என்ன புக் ப்ரூஃப் எடுத்துருக்கோம். நீங்கள் கேட்டதுனால வந்து எடுத்து வரைக்கும் தரோம். சரிங்களா, படிப்பதை காட்டிலும் இந்த புக் ப்ரூஃப் வந்து முக்கியம். ஏன்னா அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க, எந்த பாயிண்ட் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இப்படி கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டே புக் ப்ரூஃப் பார்த்துடலாம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு டேஷ் உறுப்பாகும். நம்மளும் சட்டத்தின் ஆட்சின்னு தான் சொன்னோம். இது நமக்கு எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 4வது இந்திய நீதித்துறை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் பாருங்கள், சட்டத்தின் ஆட்சி இதில் 3 முதன்மையான சிறப்புகள் இருக்கும். அந்த சிறப்புகள் தான் இது: சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை, சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. பாருங்க, கீழ் சொல்லப்பட்டவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள் அனைத்துமே தான். சரிங்களா, அடிப்படை உரிமைகள், நீதி புறநாய்வு, கூட்டாட்சி, எழுதப்பட்ட அரசியலமைப்பு நமக்கு ஸ்கூல் புக்கில் இல்லை. நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் பாலிட்டி ஆத்தர் வந்து லக்ஷ்மிகாந்த். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அப்படியே, த ஃபேக்டர்ஸ் தட் லிமிட் த சொவினிட்டி ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் ஆர் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், ஃபெடரல் சிஸ்டம், தென் சிஸ்டம் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நாலுமே வரும். என்ன புக் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படவைகள் பட்டியலிடப்படுகின்றன? நம்ம பார்த்தது தான் அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள். சில பேர் அடிப்படை கடமைகள்னு போட்டிருப்பீங்க. அடிப்படை கடமைங்கிறது குடிமக்களோட கடமைகள் தான் அடிப்படை கடமைகளில் இருக்கும். அரசோட கடமைகள் வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கும். இதுவும் நமக்கு அந்த லக்ஷ்மிகாந்த் புக்கில் தான் இருக்குது, கொடுத்துருப்பாங்க பாருங்க. இட் ஷல் பி த டியூட்டி ஆஃப் ஸ்டேட் டு அப்ளை தீஸ் பிரின்சிபல்ஸ் இன் மேக்கிங் லாஸ். ஏதாவது சட்டம் இயற்றினாங்கன்னா இந்த பிரின்சிபல்ஸ்லாம் என்ன பண்ணால் அவங்க வந்து எடுத்துக்கணும். இது அதே புக்கு தான், இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். அரசியலமைப்பு விதிகள் 14 முதல் 18 வரை விளக்குவது, இது நமக்கு 10th புக்கிலே இருக்கும். சமத்துவ உரிமை நமக்கு 10th பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு. அதில் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் 14 முதல் 18 வரை நமக்கு சமத்துவ உரிமையில் வருது. இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் பக்கிம் சந்திராவின் மிகவும் பிரபலமான நாவல் டேஷின் ஒரு பகுதியாகும். ஆனந்த மடம் அப்படின்னு ஒரு ஆனந்த மத்துன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இது நமக்கு 6th Term 2 தேசிய சின்னங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் தேசிய பாடல் வந்தே மாதரம் இப்பாடல் ஆனந்த மடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவியிடங்கள் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் நம்ம பார்த்ததான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இது நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 10th பாலிட்டியில் 2nd Lesson நடுவண் அரசு, அதில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவராக செயல்படுவார். இந்த நிகழ்வு வந்து 1969 ஹிதயதுல்லா அவர்கள் வந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அரிக்கமேட்டில் புதைப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர், அரிக்கமேடு எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி, புதைப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் மார்ட்டிமர் வீலர். நமக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 9th சோசியலில் 3வது பாடம் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். அதில் பாருங்கள், புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடு என்ற இடத்துல இந்திய தொழிலியல் ஆய்வுத்துறையினர் அகலாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டன்னு சொல்கிறாங்க. அதை தவிர பிரிட்டனைச் சேர்ந்த மார்ட்டிமர் வீலர், பிரான்ஸை சேர்ந்த கசால், இந்தியாவைச் சேர்ந்த கோஸ் கிருஷ்ணதேவா இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, அகலாய்வு பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. பகத்சிங், ராஜ்குரு, சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள் மார்ச் 23, 1931. இது நமக்கு 12th ஹிஸ்ட்ரியில் 5வது பாடம் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். அந்த பாடத்தில் பாருங்கள், என்ன சிறைச்சாலை அது கூட கேட்கலாம். லாகூர் சிறைச்சாலையில் 1931 மார்ச் 23 அன்று அதிகாலையில் பகத்சிங்,
ராஜ்குரு சுகதேவ் ஆகியோர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கல் போட்டாங்க. பின்வருவனவற்றில் கோபாலகிருஷ்ண கோகலேவுடன் தொடர்பில்லாதது எது? நம்ம இந்தியாவின் குரல், அது ஒன்று தெரிஞ்சிருந்தால் போதும் நமக்கு. இது 12th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பாடம், இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. அதில் பாருங்கள், தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல், ராஸ் கோப்தார் எனும் இரு பத்திரிகைகளை தொடர்ந்து தொடங்கி அவற்றின் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் நமக்கு 11th ஹிஸ்ட்ரியிலே இருக்கும், ஹிப்னரி கிடையாது, சிவ்னர்னு அது ஆங்கிலத்தில் சரியாக கொடுத்துருப்பாங்க. மொழிபெயர்க்கிறது டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஹிப்னரின்னு கொடுத்துருக்குறாங்க, தமிழ் டிரான்ஸ்லேஷன் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், ஜின்னார் என்ற இடத்திற்கு அருகே சிவ்னர் என்ற பகுதியில் சாஜி போன்ஸ்லே மற்றும் அவரது முதல் மனைவி சூஜாபாய்க்கு மகனாக சிவாஜி பிறந்தார். இப்போ சிவாஜி பிறந்த இடம் தான் என்னது அப்படின்னா சிவ்னர். நமக்கு 11th ஹிஸ்ட்ரியில் 15th பாடம் மராத்தியர்கள் இருக்கு. பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர், இதுக்கு நீங்கள் ஆங்கிலத்தில் அந்த பேர் வந்து ஆங்கிலத்தில் பார்த்துக்கிறது நல்லது, ஏன்னா தமிழில் கொஞ்சம் மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அதை பார்த்துக்கிறது நல்லது. நமக்கு 12th ஹிஸ்ட்ரியில் அதே ஃபஸ்ட் பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சியில் பிறகு தாதாபாய் நவ்ரோஜி அவர் எழுதிய பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. தமிழில் பாருங்கள், வறுமையும் பிரிட்டின் கோவாத இந்திய ஆட்சியும் அப்படி தமிழில் கொஞ்சம் மாறும், இப்போ இங்கிலீஷில் பார்த்துக்கிறது நல்லது. பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக. நம்ம பார்த்தது தான் மோப்ளா கிளர்ச்சி, அதாவது மாப்ளா கிளர்ச்சின்னு வரணும், கேரளாவில் நடந்திருக்கும் 21. சந்தால் கிளர்ச்சி 55-56 வரும், பெரும்புரட்சி 57, சம்ரான் வந்து 17 வரும், 17-18 வரும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும், 2 வரணும், 2, 3, 4, 1. இப்போ இது நமக்கு எங்கே இருக்குங்க அப்படின்னு கேட்டால், 8th 3rd படம் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும், அதில் நல்லா டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. சந்தால் கழகம் 1855-56. இது தொடர்புடைய மற்றொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் தான் சந்தால் கழகம், இதை ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்து சம்ரான் பீகாரில் நடக்கும் 17-18. மாப்ளா கிளர்ச்சி 1921 கேரளாவில் நடந்திருக்கும், பெரும்புரட்சி நமக்கு தெரியும் 1857 நடக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு 8th புக்கில் இருக்குது. சம்பத் கௌமுகி என்ற பத்திரிகை யாரோடு தொடர்புடையது? ராஜா ராமோகன் ராய். இது நமக்கு 12th ஹிஸ்ட்ரியிலிருந்து கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்காங்க, 12th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. அதில் பாருங்கள், ராஜா ராமோகன் ராயின் வங்க மொழி பத்திரிகையான சம்பத் கௌமுகி, இன்னொரு பத்திரிகை சொன்னோம்ல நம்ம டெண்டர்டி ஆன்சர் கீழே சொல்லியிருப்போம், பாரசீக மொழி பத்திரிகையான மிராத் உல் அக்பர், இது ரெண்டுமே ராஜா ராமோகன் ராயோடு தொடர்புடையது. அகலப்பாதை ரயில்வேயின் அகலம், இதெல்லாம் எங்கிருந்து கேட்டிருப்பீங்கன்னு பார்க்குறா, நமக்கு 10th புக்கிலே தான் இருக்குது, 1.676 மீட்டர். இது நமக்கு 10th 5th பாடம் இந்தியா, மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம், இதில் இருப்பு பாதை ஆட அகலத்தை 4 பிரிச்சிருப்போம். அகலப்பாதைனா 1.676 மீட்டர், மீட்டர் பாதைனா 1 மீட்டர், குறுகிய பாதினா 0.762 மீட்டர், குறுகிய தூக்கு பாதினா 0.610 மீட்டர். இதை பார்த்துக்கோங்க. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி டேஷ் அமல்படுத்தப்பட்டது, நமக்கு தெரியும் July 1, 2017. இது நமக்கு 10th புக்கில் கூட இருக்கோம், நம்ம வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 12th எக்கனாமிக்ஸில் 9th பாடம் நிதி பொருளியல், இதில் July 1, 2017 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இது கூட கேட்கலாம், பாராளுமன்றத்தில் எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, March 29, 2017. த
தேசிய அளவில் தமிழக உற்பத்தி திறநிலை. இது நமக்கு எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படியே பாக்ஸிலிருந்து, சரிங்களா. மொத்த தானியங்கள் 8, எண்ணெய் வித்துக்களில் முதலிடம், அதான் கிருஷிகர்மான் விருது கொடுக்குறாங்க. நெல்ல 2வது இடம், கரும்பில் 3வது இடம், திடமான தானியங்களில் 4வது. நமக்கு 11th எக்கனாமிக்ஸில் 11வது பாடம் தமிழ்நாட்டு பொருளாதாரம். அதில் வந்து பாருங்கள், தேசிய அளவில் தமிழ்நாட்டின் உற்பத்தி திறன், எந்த தானிய வகையில் தமிழகம் என்னென்ன நிலையில் இருக்குதுன்னு அப்படி ஒரு கட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. சர்வோதயா திட்டம் இவரால் உருவாக்கப்பட்டது. கம்யூனிட்டி டபுள்யூ பார்த்துருப்போம், மறுபடியும் சொன்னோம், இது புக் பேக் குஷின் தான். யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். இது நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 12th எக்கனாமிக்ஸில் 11வது பாடம் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். இதில் புக் பேக் குஷின் சர்வோதயா திட்டத்தை முன்மொழிந்தவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். மாநிலங்களுக்கிடையேயான பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீது நடுவண் அரசு வசூலிக்கும் ஐஜிஎஸ்டியில் உள்ள ஐ என்பதன் விரிவாக்கம் இன்டகிரேட்டட். இது நமக்கு 12th எக்கனாமிக்ஸில் 9வது நிதி பொருளியலில் இருக்குது. நீங்கள் ஆங்கில புக்கு பார்த்தா தெரியும், பாருங்கள், இன்டர் ஸ்டேட் செல்ஸ் வில் பி சார்ஜபிள் டு இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. காகித பணமுறை டேஸில் நிர்வகிக்கப்படுகிறது, டேஸால் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு வரும். நம்ம ஆன்சரிக்கு கொடுக்கும்போது இந்திய ரிசர்வ் பேங்க் அப்படின்னு கொடுத்துருப்போம், அது தவறு, அதை மட்டும் திருத்திக்கோங்க. யார் அப்படின்னா மைய பணவியல் அதிகாரி, இது சரிதான், நமக்கு புக் பேக்கில் இருந்தால் எடுத்துருக்குறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா 12th எக்கனாமிக்ஸில் 5வது பாடம் பணவியல் பொருளியல் அப்படிங்கிற ஒரு பாடம். இதில் வந்து காகித பணமுறையை மேலாண்மை செய்வது மைய பணவியல் அமைப்பு. கீழ்கண்ட கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றி தவறான கூற்று, சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார், அது சரிதான், சரிங்களா, அது தெரிஞ்சிருந்தாவே போடலாம். அப்போ இது வரக்கூடாது, இப்போ இதில் எல்லாத்துலேயுமே 4 வருது, இதில் மட்டும்தான் 4 வராது. இப்போ இதுதான் சரியான விடை. இது நமக்கு 10வது புத்தகத்தில் 6வது பாடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். அந்த பாடத்தில் 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையின் உச்சியில் அவர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டனர். யார்? தீரன் சின்னமலை. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர், நமக்கு தமிழ் படிச்சிருந்தாலும் தெரியும் நீங்கள், ராமலிங்க அடிகள் அல்லது வள்ளலார். நமக்கு சோசியல் புக்கிலே இருக்குது, 10th சோசியலில் 5வது பாடம் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. 1865 அவர் சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவுறாரு. பிறகு அதை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தமிழில் இருந்தும் கேட்டிருப்பாங்க, நடமாட கோயில் நம்பர் குன்றியில் படமாட கோயில் பகவருக்கு அது ஆமை என்ற திருமந்திர பாடல் உணர்த்தும் கருத்து. மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சேரும். இது நமக்கு 8வது புதிய தமிழ் புத்தகத்தில் 8வது இயலில் ஒன்றே குலம் திருமந்திர பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கும், சரிங்களா. இதோடைய பொருளும் பாருங்கள், அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனை சேரும். சங்ககால நிலங்களுடன் தொடர்புடைய தெய்வங்களை சரியாக பொறுத்துக, மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை, முல்லை மாயோன். இது நமக்கு தமிழ் புக்கு புத்தகத்தில் கூட எடுத்துக்கலாம். நமக்கு 10th தமிழில் அகப்பொருள் இலக்கணம், அதில் வந்து ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ முல்லை மட்டும் மாயோன் அப்படின்னு, திருமால் மாயோன் ஒரு மற்ற பெயர், சரிங்களா. குறிஞ்சி முருகனுக்கு பெயரில் சேயோன் அப்படிங்கிற பெயர் வரும். மருதம்னா இந்திரன், நெய்தல்லா வருணன், பாலைனா கொற்றவை. எக்ஸ் கதிர்களின் அதிர்வெண் டேஸ் ஆகும், 10^17 முதல் 10^19 ஹெட்ஸ் வரை. இது நமக்கு 12th ஃபிசிக்ஸில் 5வது பாடம் மின்காந்த அலைகளில் எக்ஸ் கதிர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள்,
இதோட அதிர்வெண் நடுக்கம் 10^17 ஹெர்ட்ஸ் முதல் 10^19 ஹெர்ட்ஸ் வரை காணப்படும். 12th ஃபிசிக்ஸில் 5வது பாடம் மின்காந்த அலைகள். கியூரி வெப்பநிலைக்கு மேல் காந்த பொருள்கள் டேஸ் ஆக இருக்கும், பாராகாந்தமாக இருக்கும். இது நமக்கு 8th புக்கில் 7வதாக காந்தவியல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அதில் வந்து கியூரி வெப்பநிலைனா என்னான்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள் பாராகாந்த பொருளாக மாற்றம் அடைகிறதோ அந்த வெப்பநிலையை தான் கியூரி வெப்பநிலைன்னு சொல்லுவோம். கியூரி வெப்பநிலைக்கும் மேலே அந்த பொருள் பாராகாந்தமாக தான் இருக்கும். ஏனைக்கால் நோயை ஏற்படுத்தும் உயிரி சிராரியா பாங்கிராஃப்டி. இது நமக்கு 12th சுவாலஜியில் 7வது பாடம் மனித நலன் மற்றும் நோய்கள். அதில் பாருங்கள், ஏனைக்கால் புழு என்று பொதுவாக அழைக்கப்படும் உச்ச ரீதியா பான்கிராஃப்டி எனும் ஒட்டுண்ணியால் ஏனைக்கால் நோய் உண்டாகிறது. ஒரு மனிதன் துருவத்திலிருந்து நிலநாடு கோட்டை நோக்கி வரும்போது அவன் மேல் செயல்படும் மைய விளக்கு விசை எவ்வாறு இருக்கும், அதிகரிக்கும்? நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கூட இது கேட்டிருப்பாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். இது நமக்கு 11th ஃபிசிக்ஸில் 3வது பாடம் இயக்க விதிகள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அதில் பாருங்கள், மனிதர் ஒருவர் புவியின் துருவத்திலிருந்து நடுவரை கோட்டு பகுதியை நோக்கி வருகிறார், அவரின் மீது செயல்படும் மைய விளக்கு விசை அதிகரிக்கும். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம புக் ப்ரூஃப் எடுத்துருக்குறோம், அடுத்ததாக ஆப்டிடியூட் கொடுக்குறோம். மீதி இருக்கிற கொஸ்டின் வந்து நாங்கள் எடுக்கிறோம், எடுத்தோன்னே அதை ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறோம், சரிங்களா? இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நன்றி.